தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை சரக டிஐஜியாக கடந்த ஜனவரி மாதம் முதல் பதவி வகித்து வந்தவர் விஜயகுமார். இவர் இன்று காலையில் தனது வீட்டில் இருந்த நிலையில் திடீரென துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. கோவை அரசு மருத்துவமனையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். டிஐஜி தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஐஜி விஜயகுமாரின் தற்கொலை மிகவும் வருந்தத்தக்கது எனவும், அவர் சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்ததால் அவருக்கு ஐஜி சுதாகர் நேற்று முன்தினம் கவுன்சிலிங் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் டிஐஜி அவரது மனைவியுடன் இருந்தபோதே இந்த தற்கொலை முடிவை எடுத்துள்ளார் எனவும், இது அவரது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை என்பதால் அதில் போலீஸ் தலையிட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக அவரது மனைவி மற்றும் மகளிடம் கோவை ராமநாதபுரம் போலீசார் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். டிஐஜியின் தற்கொலை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஐஜியின் மறைவு தமிழக காவல்துறைக்கு பெரும் இழப்பு எனவும், அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். டிஐஜி விஜயகுமாரின் தற்கொலை பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும், இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விஜயகுமாரின் உடல் அவரது சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு இறுதி சடங்குகள் நடக்கின்றன. அங்கு நேரில் சென்று டிஜிபி சங்கர் ஜிவால் இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார்.